எப்ப எல்லாரும் சீக்கிரம் ஓடியாங்க ஓடியாங்க, பெல் அடிச்சிருச்சு, மேக்ஸ் டீச்சர் வந்தற போகுது. ஐயோ ஆமா, சீக்கிரம் ஓடியாங்க. சஞ்சனா, அங்க பாத்தியா என்னதுல அந்த பிள்ளை எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கியோ? பைத்தியம், அந்த பிள்ளை எல்லாம் எவ்வளவு அழகா லைன்ல போகுதுன்னு பாத்தியான்னு கேட்டேன். சஞ்சனாமா. என்னப்பா? இனிமே நீ இந்த பள்ளிக்கூடத்துலதான் படிக்க போற, அதனால எல்லாம் கவனமா இருக்கணும், நல்லா படிக்கணும், டீச்சர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். என்ன? சரிப்பா. என்னங்க? என்னம்மா, பாத்ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, போய் பாத்துட்டு வந்துட்டேன். போகக்கூடாது போகக்கூடாதுன்னாங்க, எப்படியும் போய் பாத்தே ஆகணும்னு எனக்கு அர்ஜென்டா வருதுன்னு சொல்லி எப்படியோ போய் பாத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்கு. அதுக்கு கழுவுறதுக்கு ஆளெல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு. கழுவ ஆள் வைக்கலன்னா நீ பாருக்கு கழுவ புரியோ? ஏங்க, பிள்ளை படிக்கிற இடம் நாள் முழுக்க இங்கதான் இருக்கா பள்ளிக்கூடத்துல? வேற ஆத்திர வருஷத்துக்கு பாத்ரூம் போவா? வேற அது நல்லா நீட்டா இல்லைன்னா வேற அவ என்னனி படிப்பாங்க இருந்து? அதனாலதான் போய் பாத்துட்டு வந்தேன். இது சரியில்லைன்னா நான் வேற பள்ளிக்கூடம் சேர்ப்பேன், அதுக்கு தான் போய் பாத்துட்டு வந்தேன். அதையும் சேர்க்காண்டாவே, காசு கொடுத்து அதெல்லாம் சேர்ப்பாவே. அம்மா, அப்படியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஸ்கூல்ல அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லி அந்த மரமண்டைக்கு உழைக்க மாதிரி ஏதோ அப்பாவுக்கு தெரிஞ்சவரு ஒருத்தர் பேர சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு. அவரு பேர சொன்னாதான் சீட்டு தருவாங்கன்னு நாங்க, அதனால போய் வேணா சொல்லி பார்க்கலாம். ஆமா, இப்படிதான் பேசிட்டு இருப்பா, வா நம்ம உள்ள போய் பேசி பார்ப்போம். எப்பா, எல்லாரும் எல்லாம் உள்ள விடமாட்டாங்களா இருக்கும். நீங்களும் சஞ்சனாவும் போங்க, போய் உள்ள போய் பாருங்க. ஆ சரியா. சஞ்சனாமா வா, உள்ள வரலாமா மேடம்? மே கமின் மேம். எஸ் கமின். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு இங்க இருந்து ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும், அதுக்காக தான் வந்தேன். ராமமூர்த்தி அவர் சொல்லி விட்டுருந்தாரு. ஆமா ஆமா, அவரா? சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, உங்க பொண்ணுக்கா? எந்த கிளாஸ்க்கு வேணும்? ஆமா மேடம், என் பொண்ணுக்கு தான், 11th ஸ்டாண்டர்ட் மேடம். 10th ல கூட நல்ல மார்க் எடுத்திருந்தா. 11th ஸ்டாண்டர்டா? என்ன குரூப் வேணும்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம். கம்ப்யூட்டர் சயின்ஸா? இருக்கா என்னன்னு தெரியலையே. டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா தான் தெரியும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கனியம்மை கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க மேடம். நான் சொன்னேன்னு சொல்லி 11th ஆனந்தி டீச்சர் இருப்பாங்க பாருங்க, ஏ செக்ஷன்ல, அவங்கள வர சொல்லுங்க. சரி மேடம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனந்தி டீச்சர் வரட்டும், வந்தது அவங்கக்கிட்ட கேட்டு எந்த செக்ஷனில் பசங்க கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா செக்ஷன்லையுமே கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. நீங்கள் கேட்குற குரூப் கிடைக்குமா என்ன எது எல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. சரி மேடம். உன்னோட மார்க் லிஸ்ட் கொஞ்சம் கொடுமா, 10th மார்க் லிஸ்ட்டு. எஸ் மேடம். நாங்க பேர் என்ன? சஞ்சனாவா? எஸ் மேம். இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்த? இந்த ஸ்கூலில் தானே சந்தியா படிச்சேன்னு சொன்னா. ஸ்கூல் நல்லா தான் இருக்குது. சந்தியாக்கிட்ட அப்புறம் ஃபோன் பண்ணி பேசணும், உன் ஸ்கூலுக்கு நான் வந்தேனேன்னு சொல்லிட்டு. ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சந்தியா படித்த ஸ்கூலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஐயோ, வர வர நடக்குது பூரா அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. எப்படி தான் இப்படிலாம் நடக்குன்னு தெரில. இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாது சந்தியா நமக்கு அத்தை பொண்ணுன்னு. இப்போ தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏன் என்னத்துக்கு தனியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? பார்க்கவே யாரும் கேட்கலான்னு போய் நினச்சிட போகிறாவே. கொஞ்சம் அமைதியாக நில்லு. கையை காலை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிற்க முடியா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. இல்லை, உன் தங்கச்சிக்கு இங்கே சீட்டு கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்குமா? அவள் மார்க் நல்லா தானே ஸ்கோர் பண்ணியிருந்தா, அதெல்லாம் மார்க் கொடுப்பாங்க. அந்த மார்க்குக்கு உங்கள் அப்பையும் திடீர்னு கிடைக்காதுன்னு சொன்னதான் எனக்கு பக்குனு ஆகி போச்சுல. பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் சீட்டு கிடச்சிரும், நம்ம உடனே வந்துட்டோம்ல. முன்னாடி லீவ்லேயே டிசியை வாங்கி மாற்றிருக்கணுமோ? நம்ம தான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோமோ? ஆமாம், அவள் இப்போ தானே சொல்கிறான் நாங்கள் இருந்து படிப்பேன்னு. நம்ம என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நம்ம பயப்படாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். ஆனந்தி டீச்சர், இப்போ ஓட்டப்பள்ளி ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வந்தியாவே? என்ன கனியம்மா? ஆனந்தி டீச்சர் உங்களை ஏஎஸ்எம் கூப்பிட்டாங்க, வந்துட்டு போவீங்களா? என்னையவா இப்போ எதுக்கு கூப்பிட்டாங்க? நான் கிளாஸ்ல இருக்கேனே. என்னென்னு தெரியலமா, ஏதோ புது அட்மிஷன் போல இருக்கு. ஒரு பிள்ளையும் வந்திருக்கு, ஒரு ஆளும் வந்திருக்கு. அப்படியே சேர்க்க வந்திருக்காவே நினைக்காத உங்களை கூப்பிடுறாங்க. அப்படியா? அட்மிஷன்லாம் ஃபுல் ஆனதுக்கப்புறம் எதுக்கு வராங்க? அட்மிஷன் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. ஸ்நாக்ஸ் கொண்டு வரலடி இன்னைக்கு, ஆனால் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம வேணா கேன்டீன் போவேண்ணே. கேன்டீன்கா? அப்போ சரி, இன்டர்வல் பெல் அடித்த உடனே டானு பறந்துருவோண்ணே. அப்போ தான் ஃபஸ்ட்டு போய் சுட சுட சம்சம் வாங்கி சாப்பிட முடியும். சரிம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன். சரிம்மா. லிசன் லிசன், சத்தம் போடாதீங்க. டீச்சர் என்னமோ சொல்லுது, கவனிப்போம். மிஸ், கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சத்தம் போடாமல் அமைதியாக இருங்கண்ணே, நான் இப்போ வருவேன். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஓகே மிஸ். ஐ ஜாலி, டீச்சர் போயிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பக்ரீத்துக்கு பிரியாணி எங்கே? பிரியாணி தராமல் நீ ஏமாத்திட்டல நீ. எடி, உனக்கு பிரியாணி வச்சு கொண்டு வந்து ஸ்கூலுக்கு தர வரைக்கும் அது நல்லா இருக்காதடி, ஊசி போயிடும். அதான் நீ தான் என்னமோ சொல்லுவியே, இட்லி சட்டி வீட்டில் வச்சு வியாபம் வைப்பேன், அப்படி இப்படின்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு, அப்புறம் என்னமோ இட்லி சட்டிக்குள்ளே வச்சு வியாபம் வச்சு என்னென்னையோ கொண்டு கொண்டு வருவேன்லாம் சொல்லுவியே. அந்த மாதிரி எப்படியானா எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே? ஏ, எத்தனை நாள் உனக்கு பிரியாணி தந்திருக்கேன், ஒரு நாள் பக்ரீத்துக்கு தரலன்னா அதுக்காண்டு திட்டுவியாடி?
இங்க பாரு, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான். உன்னை எதுக்கு நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன், நீ எனக்கு பிரியாணி தருவேன்னு தான் நான் உன்னைய ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். அதனால் உருளுங்க மரியாதையை எனக்கு பிரியாணி செஞ்சு கொண்டு வர, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் அம்மா உன்னையே. சரி டீச்சர், அவனுக்கு கோவம் வராது. எத்தனை நாள் தின்ற பையனுக்கு ஒரு நாள் தரலனா ரொம்ப மனுக்காதே. சரி, நீ பிரியாணி கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, ஒரு ஓட்டடையா ஓட்ட மாவாய் ஆட்ட மாவாய் நம்ம ஒரு மாவு கொண்டு வருவியே, அந்த மாவாவது கொண்டு வா என்ன. சரி டீச்சர், ஒத்து முட்டா கொண்டு வரேன். எனக்கு வேறு இப்போ லைட்டாக பசிக்க மாதிரி இருக்குது. ஏதாவது ஆஃபீஸ் ரூமுக்கு சாக்பீஸு டஸ்டரு என்னமாவது ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கேன்டீன் திறந்துருந்தா ஏதாவது வாங்கி தின்ட்டு வருவோமா. இவன் லூசு கிருக்கி, இப்போ தான் நம்ம மிஸ் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்கு. மறுபடியும் நீ ஆஃபீஸ் ரூமுக்கு சாக்பீஸ் எடுக்க வரேன்னு சொல்லி போனங்க, அறிவு இருக்கா பார்க்க முட்டேன். போயிட்டு போகுது. அது ஆஃபீஸ் ரூமுக்கு போனால் நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போவோம், எங்கள் மிஸ் இருக்கவளான்னு பார்க்க வந்தோன்னு. மாட்டினா சேர் போட வச்சிடும், முட்டுங்கள்லாம் செத்து போவோம், நானும் வரலம்மா. வாவே, சும்மா கிளாஸுக்குள்ளே இருந்தனா போர் அடிக்குது. அப்பப்போ எந்திரிச்சு இப்படியே போயிட்டு போயிட்டு வரணும், லாந்திட்டு ரெஸ்ட் ரூம் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு. அப்போ தான் நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம அப்படி தானே சுற்றிட்டு இருந்தோம், இப்போமே என்ன ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஒழுங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. வா போகலாம். இப்போ நீ கேன்டீனுக்கு வந்தேன்னு வையா, நான் உனக்கு ஏதாவது சிப்ஸ் கிப்ஸ் வாங்கி தருவேன். அப்படியா? ஆமாம், கேன்டீன் திறந்துருந்துச்சுன்னு வை, கண்டிப்பாக வாங்கி தருவேன். சரி அப்போ வா போவோம். ம், நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இது மேம் வரட்டும், பார்த்து சொல்கிறேன். ஆ ஓகே மேம். டீச்சர் வராங்களா? சரி கனியம்மா, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க. ஆ சரி மேடம். குட் மார்னிங் மேம். ஆ வாங்க ஆனந்தி டீச்சர். ஆ மேம் சொல்லுங்கள் மேம். இந்த பொண்ணு அட்மிஷனுக்கு வந்திருக்கு 11th, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கேட்குது. அதில் நமக்கு ஏதாவது அட்மிஷன் இருக்கா? இல்லை மேம், அதில் எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. அப்படியா? அப்போ வேறு என்ன குரூப் இப்போ நமக்கு அட்மிஷன் இருக்குது? வேணா காமர்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா சயின்ஸ் குரூப் ஏதாவது எடுக்கிறாங்களான்னு கேளுங்கள் மேம். மேம் எனக்கு காமர்ஸ்லாம் வேண்டாம் மேம். இங்கே பாருங்கள் சார், உங்கள் பொண்ணு கேட்குற குரூப் எங்ககிட்ட இல்லை, அது எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. நீங்கள் வேறு ஏதாவது குரூப் எடுக்கிறதா இருந்தால் வேணால் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் என் பையன்கிட்ட கேட்டு கலந்து பேசிட்டு சொல்லட்டுமா மேடம்? உங்கள் பையன்கிட்டனா ஃபோன் பண்ணி பேச போகிறீங்களா? இல்லை, நான் வெளியே தான் நிற்கிறோம். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு என்ன குரூப் எது எடுக்கலாம்னு பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்லட்டுமா மேடம்? ஆ சரி, சீக்கிரம் கலந்து பேசிட்டு சொல்லுங்கள். டீச்சர் வேறு கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்க, பசங்களுக்கு வேறு கிளாஸ் எடுக்கணும், டைம் ஆகுது. ஆ சரி மேடம். சஞ்சனமா கொஞ்சம் வா. மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 week ஆகுது, இப்போ வந்து வேறு ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க, அட்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல மேம். சரி விடு, 1 week தானே இருக்குது, 1 month ஆகலையே. விடு, வேறு ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவோம். மார்க்லாம் வேறு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதனால தான் சரி ஓகேன்னு நானும் பார்க்கேன். மார்க் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அட்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். மார்க் இருக்குது பார்க்கலாம். ஏன்னா சயின்ஸ் குரூப் ட்ரை பண்ணலாம் மேடம், அதில் கொஞ்சம் அட்மிஷன் கம்மி தான். பயாலஜியா மைக்ரோ பயாலஜியா? மேக்ஸ் பயாலஜி மைக்ரோ பயாலஜி ரெண்டுமே இருக்குது. சரி பேசிட்டு வரட்டும், நம்ம ஏதாவது ஒரு குரூப்பை சேர்த்து விட்ருவோம். ம், ஓகே மேடம். பசங்களாம் ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்காங்களா? ஆ இருக்காங்க மேடம். லீவு போட விட்றாதீங்க, லீவு போட்டால் கண்டிப்பாக பேரண்ட்டோட வர சொல்லுங்கள், அப்போ தான் லீவு போட மாட்டாங்க. நம்ம 100% ரிசல்ட் காட்டணும், அதனால் அவங்கள ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் முடியும். ஆ ஓகே மேம். ஐயா சரண், என்னப்பா என்னாச்சு, அட்மிஷன் கிடச்சிருச்சா? ஆமாம், எங்கே என்ன சொன்னாங்க? உன் தங்கச்சி கேட்குற குரூப் இல்லையாப்பா, வேற எதுனா ஒரு குரூப் எடுக்கிறதா இருந்தால் எடுத்து படிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். என்ன காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறியான்னு கேட்காங்க, அவள் வேண்டாங்கா. இப்போ நம்ம என்ன செய்ய, வேற எந்த குரூப்னா படித்தா அவளுக்கு நல்லது? அவட்டே கேளுங்கப்பா, எந்த குரூப் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. வேற அவளுக்கு என்ன வரும்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஒன்றும் படிக்க சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். ஏம்மா உனக்கு என்ன குரூப் எடுக்க தோணுது, வேற எந்த குரூப்லாம் படிக்கலான்னு இருக்க? என்ன பயாலஜி குரூப் எடுக்கிறியா? மேக்ஸ் பயாலஜி அது ஃபர்ஸ்ட் குரூப், நல்ல குரூப் தான். போட, மேக்ஸ் பயாலஜி எனக்கு வேண்டாம், எனக்கு மேக்ஸே பிடிக்காது, மேக்ஸ் குரூப்பே எடுக்க சொல்கிறேன் பாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லனா மட்டும் மேக்ஸ் வரவா செய்யாது, அதுலேயும் அதே மேக்ஸ் தான் வரும். எக்ஸ்ட்ரா பயாலஜிக்கு பதிலாக உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். நீ பேசாட்டிக்கு பயாலஜி குரூப்பே எடு, கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் உனக்கு தெரியும் ஓரளவுக்கு, அது நீ வேணா தனியாக ஜாவா கிளாஸ் C++ போய்க்கலாம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி எடுக்கிறது நல்லது. போகலாம், எனக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நானும் அதை படிக்க மாட்டேன். வேற குரூப் ஏதாவது மேக்ஸ் இல்லாத குரூப்பாக சொல்லு. போ, அங்கே தையல் கிளாஸ் இருக்கான், தையல் கிளாஸ் போய் படிப்போ. போகலாம், அது கடைசி குரூப்பில், அதில் மார்க்கே எடுக்காத பிள்ளைகள் தான் அங்கே போவோம், ஃபர்ஸ்ட் குரூப் தான். இல்லை அப்போ நீ என்ன தான் படிக்கலாம்னு இருக்கா? பா, இது வேலைக்காவது. மைக்ரோ பயாலஜி குரூப் இருக்கும் பாருங்க, அதில் சேர்த்து விடுங்க பேசாட்டிக்காவில, அதில் தான் மேக்ஸ் வராது, மற்றதெல்லாம் இருக்கும். அது படித்தா என்ன யூஸ் இவளுக்கு? அது டாக்டர் நர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகலாம் அது படிச்சேன்னா. அப்படியா? அப்போ அதுலேயே சேர்த்து விட்டுருவோமா? இல்லை நர்ஸா, நர்ஸுன்னா தான் நர்சிங் குரூப் தனியாக இருக்குமா, அதில் சேர்த்து விடலாமா இவளை? ஏம்மா அதை விட இது பெஸ்ட் தாம்மா, அது வந்து பேசிக் தான், இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் படிக்கலாம், அதனால் அவள் மைக்ரோ பயாலஜி எடுக்கட்டும். சரி, என்னமோ சொல்கிறீங்க, நல்ல குரூப்பாக இருந்தால் சரிதான். சஞ்சய் டாக்டருக்கு படிக்கான், இவள் ஒரு நர்ஸாவது இருந்தால் தான் நல்லது, இவளை அங்கே கட்டி கொடுக்கணுன்னாலும். அம்மா சும்மா இருவே. ரமணி, சின்ன பிள்ளைகள் முன்னாடி என்ன பேசணும் எது பேசணும்னு தெரியாதா உனக்கு? ஏங்க, நான் இல்லாததையா சொல்லிவிட்டேன்? என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளையை அங்கே கட்டி கொடுத்து அவன் பிள்ளையை நம்ம எடுக்கிறது தானே? அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சின்ன பிள்ளைகள் படிக்க நேரத்தில் அது மனசில் என்னத்தையாவது ஒன்று வதச்சிக்கிட்டு இருக்காது. சரி சரி, உள்ள வெய்ய அப்போ அந்த வாத்திச்சுட்டு சொல்லுங்க, என்னதோ ஒரு குரூப் சொன்னானே அந்த குரூப்பை எடுத்து படிக்க சொல்லி. இல்லை சரண், கண்டிப்பாக மேக்ஸ் வராதுல அந்த குரூப்பில்? வராது வராது. ம், அப்போ சரி, அப்போ வாங்க, அப்போ அந்த மேம்கிட்ட போயிட்டு நம்ம மைக்ரோ பயாலஜி குரூப்பை எடுக்கணும்னு சொல்லிடலாம்.
ம், சரிம்மா வா போ. பார்வை, கிரவுண்ட்ல ஒரு ஈ காக்கா கூட காணோம். நம்ம தான் அங்கனே இங்கனேயும் சுத்திக்கிட்டு திரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பார்த்து எதுக்கு இங்கனே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவே? ரேவதி டீச்சர் சாக் பீஸ் வாங்கிட்டு வர சொன்னவனே சொல்லுவேன். அதுக்கு ரெண்டு பேரானு கேட்டா என்ன சொல்லுவே? எனக்கு இந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருவேன். சீ ஃப்ராடு, யாம்பே இப்படி இருக்கா? என்னையும் மட்டும் மாட்டி விட்டுட்டு ஓடிடுவேனே. இதுக்கு தான் உன் கூட வரவே கூடாதுவே. சரி சரி வா வா, கேண்டீன் திறந்திருக்கான்னு பாப்போம். முத அடங்கன்னே பாரு, கேண்டீன் திறந்திருக்கா இல்லையானுங்கிறதே தெரியுமே. ஐயோ, கேண்டீன் திறக்கலையே. இது சின்ன பொண்ணு, அதுல ஒரு பையன் இருக்கான் பேரு, அழகா இருக்கானாவே. எங்க வே? அதுல குண்டா கட்டைய ஹேண்ட்ஸமா ஒரு பையன் இருக்கான் பேரு. அட இவனா, இவன் என்னத்துக்கு இங்க வந்தா? இவ இவ சின்ன பொண்ணு, இந்த பையனை உனக்கு ஏற்கனவே தெரியுமோ? ஏன் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போற? இல்ல பே, கேட்டேன், அழகா இருக்கான் அந்த பையன். இந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அப்படியா? வேற என்ன பே? உங்க சொந்தக்காரா இல்ல பக்கத்து வீடா? ம், தூரத்து சொந்தம். அப்படியா? இப்ப அந்த பையன் இங்க தான் பாக்கா? இந்த பிள்ளைய பார்க்க சந்தியா சோனியா கூட இருப்பாளே, அந்த பிள்ளை மாதிரி எல்லாம் இருக்கு. அவ ஃப்ரெண்டா தான் இருக்குமோ? ஆமா, அவ ஃப்ரெண்டே தான். போய் பேசிட்டு வருவோம். இப்ப சின்ன பொண்ணு, அந்த பையன் இங்க தான் வாரான். என்னது வாரானா? ஐயோ, இங்க தான் வாரான். இவன் வந்து இங்க வந்து பேசினா டீச்சர் யாராவது பார்த்தவனா நம்மள கொன்னு போடுவாவுல. ஐயோ, செத்தொன்னைக்கு வாங்கிட்ட தான் பேச வரவன்னு நினைக்கேன் சின்ன பொண்ணு. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கத எங்க டீச்சர் பார்த்தாங்கன்னா எங்களை கொன்னு போடுவாவ. நீங்க போங்க. சரி, நான் போறேன். நீங்க என்னதுக்கு கிளாஸ்ல எல்லாம் இப்ப வெளிய சுத்திட்டு இருக்கீங்க கிரவுண்ட்ல? இல்ல, சும்மா தான் ஆபீஸ் ரூம்க்கு சாக் பீஸ் எடுக்க வந்தோம். அண்ணா, இவ போய் சொல்றானா? சும்மா தான் வந்தா. கேண்டீன் திறந்திருக்கா பார்க்கலாம். திறந்திருந்தனா சாக்லேட் சம்சா ஏதாவது வாங்கிட்டீங்களான்னு. இப்ப உங்களை பார்த்தத நடிக்கிறா. ஓட்ட பள்ளி, வாங்கிட்டு இப்ப அவன் கேட்டானாளா? நீ வேற எதுக்குலாம் இப்ப என் மானத்தை வாங்கிட்டு இருக்க? சரி சரி பண்ணு, வா, நம்ம கிளாஸ் ரூம்க்கு ஓடிடுவோம். டீச்சர் பார்த்துச்சு நம்ம செத்தோம், யாரு பார்த்தாலும் நம்மளை கொண்டு போடுவாவ. ஆமா, வா ஓடிடுவோம். சரிண்ணா, நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சின்ன பொண்ணு, என் தங்கச்சி சஞ்சனாவே நாங்களும் இந்த ஸ்கூலில் தான் சேர்க்குறோம். அதுக்கு தான் அவளுக்கு அட்மிஷன் போட தான் வந்தோம். அவளும் 11th ஸ்டாண்டர்ட் தான். ஆமாம், நீ என்ன குரூப்? நான் மைக்ரோபயாலஜி. அப்படியா? என் தங்கச்சியும் மைக்ரோபயாலஜி தான். அவள் உன் கிளாஸ் தான் வருவான்னு நினைக்கப்போ. அவளை நல்லா பார்த்துக்க என்ன? ஐயோ, அந்த அடங்கு அப்படி அறி வேற நம்ம கிளாஸ்ல தான் படிக்க போகுதா? விளங்கிரும். என்ன சின்ன பொண்ணு, பார்த்து பிள்ளை என் தங்கச்சிய? ஐ, உங்க தங்கச்சி அப்ப எங்க கிளாஸ் தான் படிக்க போறாங்களா? ஐ ஜாலி ஜாலி. அப்ப எங்க கூட அவங்களும் சேர்த்து மூணு பேரும் நாங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ம், சரி சரி. சரிண்ணா, நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம். எங்களை தேடுவாங்க எங்கள் டீச்சர். ஆ, சரி, போயிட்டு வாங்க. எல்லாம் ஓட்டப்பள்ளி, உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கிறது போதாதா? ஓடு ஓடு, ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிரு. அந்த இடங்கப்பட்டாரி வேற இவளுக்கு ஃப்ரெண்டாக வேணுமா? பல்லுகளெல்லாம் தட்டி கலத்தி எரிஞ்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையாக ஓடிடு. எல்லாம் யார் அந்த பிள்ளைகளே? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தாம்மா. சரி ஆனந்த் டீச்சர், அப்போ அவங்களுக்கு அந்த மைக்ரோபயாலஜி குரூப்பே என்ன ஏதுன்னு சொல்லி பேசி கொஞ்சம் எல்லாம் எழுதி கொடுத்துருங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாம் எதுவும் எல்லாத்தையும். ஆ, சரி மேடம். சார், நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆனந்த் டீச்சர் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஆ, சரி மேடம். சார், வாங்க.